வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு விலாக் வீடியோ. வாங்க என் கூட சேர்ந்து வேடந்தாங்கல் பேர்ட் சேஞ்சுரி வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம், அதாவது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். ஸோ வாங்க இது என் கூட வந்து நீங்களும் வந்து சுற்றி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸ். இங்கே வந்து பார்க்கிங் வசதி இருக்குது, இங்கே வந்து டூ வீலர் கார் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம், பஸ் வசதி கூட இந்த ஏரியாவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது, இங்கே வந்து சிறுவர்கள் அப்புறமா பெரியவங்க அப்புறமா கேமரா எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போங்க. அது வந்து இந்த பேர்ட் சேஞ்சுரி வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இந்த காசு வந்து போகும். அதேமாதிரி நம்ம உள்ள டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் இது மாதிரி அழகான ஒரு பாத்வே இருக்குது நடக்கிறதுக்கு. அப்புறமா ஒரு லேக் இருக்குது பாருங்கள், இந்த லேக் ஃபுல்லாக தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மரங்களும் அந்த பறவைகளும் இருக்குது. அப்புறம் அந்த சுற்றி வந்து நடப்பாதை இருக்குது. சைடில் வந்து நம்மளுக்கு நிறைய இது மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் அப்புறமா பெயிண்டிங்ஸ் அப்புறமா இது மாதிரி டேப் வந்து பறவைகள் செல்ல மாதிரியே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எது மாதிரி வந்து பேர்ட்ஸ் வருது இங்கே, எந்த பேர்ட்ஸோட எந்த கண்ட்ரிலேருந்து வருது, எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த சீசனில் அந்த பேர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எப்படி. ஸோ உங்களுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த நோட்ஸ்லாம் படித்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி வந்து இந்த டேப் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ குழந்தைங்களாம் நல்லா வந்து அழகாக அது கூட நின்று ஃபோட்டோக்கு ஃபோஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த லேக்கில் தான் நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த பறவைங்களாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மரங்கள் பற்றி கூட அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த பறவைங்களை பற்றிலாம் எந்த கண்ட்ரிலேருந்து வருது, அது என்ன மாதிரி சீசனில் வருது, ஸோ அதை பற்றிலாம் நிறைய இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம வந்து வேடந்தாங்கல் பேர்ட் சேஞ்சுரி பற்றி கொஞ்சம் நல்லாவே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 74 ஏக்கரில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இது சென்னையிலேருந்து வந்து 75 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்குது. இங்கே வந்து 40,000 மேலே வந்து பறவைகள் வருது. அப்புறமா 26 ரேஸ் ஸ்பீசிஸ் வந்து பேர்ட்ஸ் வந்து இங்கே மைக்ரேஷன் சீசனில் வந்து உலகம் முழுவதுலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வருது. வருஷம் சீசன் டைமில் வந்து கண்டிப்பாக இந்த பேர்ட்ஸ்லாம் இங்கே வரும். இது வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப பழமையான வந்து பேர்ட் சேஞ்சுரி இது. இது வந்து பெஸ்ட்டு டைம் நீங்கள் விசிட் பண்ணுறது வந்து நவம்பர்லேருந்து மார்ச்சுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பறவைகள்லாம் வந்து இங்கே வந்து கூடு கட்டி அதோட மெயின்டெனன்ஸ் வந்து இங்கே வந்து பண்ணும். இந்த ஏரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமாராக வந்து இது சுற்றி 250 விவசாய ஏக்கர் வந்து விவசாய நிலம் இருக்குது. ஸோ அந்த விவசாய நிலத்துக்கு வந்து இங்கே வந்து நீர்ப்பாசனம் நடக்கும். அப்புறமா இந்த ஏரிக்கு வந்து 4 சின்ன கால்வாய் வழியாக இதுக்கு வந்து தண்ணி வரும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய டேப் வந்து இது மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள் நமக்கு தூரத்தில் வந்து நல்லா பறவைகள்லாம் தெரியுது. இது வந்து சுமாராக வந்து 122 மீட்டர் வந்து கடல் அளவுக்கு மேலே இருக்குது. ஸோ அதான் ஹைட் இதோடது. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய பிளே கார்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு வாட்ச் டவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சர்வேஷன் டவர் இது வந்து 24 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ இங்கே நின்றுட்டு நம்ம வந்து அழகாக வந்து பறவைங்களாம் ரசிக்கலாம் பாருங்கள். ஸோ நம்ம சீசன் டைம் போனோன்னா எந்த சைடில் திரும்பினாலும் வந்து பறவைங்கள் அழகாக வந்து நிறைய பறவைங்கள் அந்த பறவைங்களோட சத்தம் கேட்கறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாகவும் நல்லா சாந்தமாகவும் இருக்குது. ஸோ நல்லா ஒரு வாக் போகிறதுக்கு அப்புறமா நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடம் இது. இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து அந்த வாட்ச் டவருக்குள்ளே அப்சர்வேஷன் டவருக்குள்ளே போகிறோம். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கும் டிக்கெட் இருக்குது. ஸோ அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம மேலே போகலாம். ஸோ போகிற வழியிலே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வழியாகவும் நம்ம வந்து பறவைகள் பார்க்கலாம். அப்புறம் மேலேருந்து பார்க்குறதுக்கும் இன்னும் நல்லா அழகாக இருக்குது. நல்ல ஒரு தொலைநோக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து நல்ல ஒரு வியூ கிடைக்குது. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகாக இருக்குது பாருங்கள். எங்கே திரும்பினாலும் பறவைங்களோட சத்தம் கூடு. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது. சூப்பரான ஒரு வியூ இது மேலேருந்து பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வந்து உள்ளே வந்து 4 பைனாகுலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 4 வந்து ஒரு ஆங்கிளில் ஃபிக்ஸாக இருக்குது. ஒரு ஆங்கிள்லையும் பார்த்தாலும் நல்லா டிஃப்ரெண்ட்டான வியூ, நல்லா டிஸ்டன்ஸில் இருக்கிற வியூலாம் வந்து நல்லா அழகாக கிடைக்குது. ஸோ அவங்களே வந்து நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை விதமான பேர்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு இன்னும் பைனாகுலரில் பார்க்கும்போது நல்லா கிளியராகவும் க்ளோஸ்அப்லேயும் வந்து நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள் நம்ம அதே ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்குறோம். அதுக்குள்ளேயே வந்து சூப்பராக வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பறவைங்களை பற்றி, அதோட எப்படி நெஸ்ட்டில் கூடு கட்டுது அதெல்லாமே வந்து டீட்டெயில்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் அது. இது வந்து அந்த அப்சர்வேஷன் டவரோட அவுட்டர் வியூ. இது வந்து 24 அடிக்கு வந்து ஃபீட்டுக்கு வந்து இதோட ஹைட்டு.
இப்போ பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க பறவைங்கலாம் இந்த லேக் வந்து கிட்டத்தட்ட வந்து 5 மீட்டர் ஆழம் வந்து சோ அதுல வந்து அவ்வளவு ஆழம் இருக்கு அது சுத்தி வந்து நடக்கிறதுக்கு வந்து நடப்பாதை இருக்கு அது வந்து வெஸ்டும் சவுத் சைடுல வந்து நடப்பாதை இருக்கு அதே மாதிரி ஈஸ்ட் சைடும் நார்தர்ன் சைடும் வந்து விவசாய நிலம் இருக்கு சுத்தி சோ இதுல இருந்து வந்து விவசாயத்தை கூட நீர் பாசனம் வந்து போகும் சோ இந்த நீங்க வந்து நடப்பாதையில வந்து வெஸ்டர்ன் சவுத் சைடுல இருக்கிற நமக்கு ஒரு பண்டு மாதிரி கொடுத்திருக்காங்க சோ அது மேல வந்து நல்ல அழகா ஒரு ஈவினிங் டைம்ல இல்லன்னா மார்னிங் டைம்ல போயிட்டு நல்லா ஒரு வாக் பண்ணலாம் பண்ணிட்டே வந்து பறவைகளையும் அழகா ரசிச்சிட்டு அதோட சத்தத்தை கேட்டுட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு பிளசன்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பேர்ட் சான்ச்சுவரி கூட்டிட்டு போய் ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் காமிச்சி எத்தனை வகையான பேர்ட்ஸ் இருக்கு அந்த பேர்ட்ஸோட டீடைல்ஸ் அதை வந்து எல்லாமே நோட்டீஸ் போர்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் பேர்ட் சான்ச்சுவரி இது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் பேர்ட் சான்ச்சுவரி பாருங்க சூப்பராக அந்த பாத்வே மேலே அப்படியே நடந்துட்டு நம்ம நல்ல ஒரு வியூ எடுத்துட்டு நல்ல ஒரு வாக்கிங்கும் போன மாதிரி இருக்கும் பறவைங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து சுமாராக வந்து 1400 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து வருஷாந்திரம் ரெயின்ஃபால் வரும் அதாவது மழை வரும் இங்கே வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனால் தான் இங்கே வந்து தண்ணி வருது இதே மாதிரி வந்து இங்கே நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்து நம்மளுக்கு பேர்ட்ஸ் வருது அதாவது ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் பர்மா கனடா ஸ்ரீலங்கா ஸோ இது மாதிரி இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பேர்ட்ஸ் வருது ஸோ பாருங்கள் அந்தந்த பேர்ட்ஸை பற்றி நிறையவே இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி பிளக்கார்ட்ஸ் மாதிரி வச்சு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அங்கங்கே நின்று நம்ம படிச்சிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைங்களும் நல்லா கண்ணிலேயே அந்த பறவைங்கள்லாம் பார்க்குறதுனால அவங்களுக்கு இன்னும் நல்லா கிளியர் கட்டாக வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ பாருங்கள் நம்ம நடந்து போகிற வழி ஃபுல்லாகவே வந்து இந்த லேக்கில் வந்து பேர்ட்ஸ் இருக்குது இதுக்கு பெஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறது வந்து நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஸோ அந்த டைமில் போனீங்கன்னா இது நல்ல ஒரு சீசன் ஸோ பறவைங்கள்லாம் நிறைய இருக்கும் மீதி டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் பறவைகள் கம்மியாக இருக்கும் ஸோ அங்கங்கே நடப்பாதையில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் சைடில் வந்து பாத்ரூம் வசதியெலாம் கூட கொடுத்துருக்காங்க ஸோ பாத்ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா அந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சீட்டிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே நீங்கள் உட்காந்துட்டு அழகாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வியூ வந்து பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ நிறைய இடத்துல அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அங்கங்கே வந்து மீட் பண்ணி நல்லா உட்காந்துட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு சீனிக் வியூவை நல்லா ஃபோட்டோலாம் கூட எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் நம்ம பறவைங்களை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலை ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி